உபத்திரவத்தை நல்லா கவனிக்கணும். என் உபத்திரவத்தை பற்றி உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும்? என் தாய் தகப்பனுக்கு தெரியல, என் கூட பிறந்தவங்களுக்கு தெரியல பிரதர். அப்பா அம்மாவுக்கு தெரியாது, கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாது, சர்ச்சு பாஸ்டருக்கு தெரியாது, உன் கூட இருக்கிற வேலை செய்யல வேலை ஸ்தலத்தில் கூட வேலைக்கு இருக்கிற ஆட்களுக்கு உன் உபத்திரவம் தெரியாது. ஆனால் பைபிள் சொல்லுது, நீங்கள் கவனிக்கணும் அந்த வசனத்தை. அந்த 22 சங்கீதத்தில் 24 வசனம் அடிக்கடி என் வாழ்க்கையில் இந்த வசனத்தை நான் உச்சரித்திருக்கிறேன், இந்த வசனத்தை நான் தியானித்திருக்கிறேன், இந்த வசனத்தை படித்து நான் பூரித்து போயிருக்கிறேன் என் ஆண்டவருடைய மகிமையை. ஏனென்றால் அவர் கடவுள் என்று தனியாக அப்படியே அக்கறை இல்லாதவர்கள் போல பரலோகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அந்த சங்கீதம் 22:24 அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் தமது முகத்தை மறைக்காமலும் என்று பக்தன் தாவீது வேதத்திலே சொல்லுகிறார். அவர் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தன்னுடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தன்னை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். ஆமென், ஹல்லேலூயா. நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு, நான் ஆராதிக்கின்ற இயேசு, நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற என் எம்பெருமான் இயேசு, இந்த உலகத்தின் மனிதர்களைப் போல, கூட பிறந்தவர்களைப் போல, தாய் தகப்பனைப் போல, நண்பர்களைப் போல, நம்முடைய அதிகாரிகளைப் போல, நம்முடைய எஜமானனைப் போல, உபத்திரவப்பட்டவனை பார்த்து அருவறுத்து ஓரம் கட்டுகிறவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். அவனை அற்பமாக எண்ண மாட்டாராம். கொஞ்சம் கடன் பிரச்சனை வந்துட்டா நம்மளை பார்த்து, ஐயோ அவன் ஒரு பெரிய கடங்காரங்க, அவன் சும்மா தான், அவனுக்கு ஏகப்பட்ட கடன், வாழ்க்கையில் ஏகப்பட்ட கடன் பிரச்சனை இருக்கு, அவன் சரீரத்தில் வியாதி, அவனுக்கு ஒரே போராட்டம், அவன் என்ன உடனே சொல்லுவான், அவனுக்கு என்ன செஞ்சானோ, என்ன அக்கிரம அநியாயம் செஞ்சானோ, அவனுக்கு இது மாதிரி ஒரு நீதி, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, உலகம் பேசும். ஆனால் இயேசப்பா அப்படிப்பட்டவர் அல்ல. நம்முடைய பாவங்களை மன்னித்து, நம்முடைய அக்கிரமங்களை மன்னித்து, நம்முடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாமல், என் பிள்ளை விழுந்துட்டான், என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு தீமை நடந்துருச்சியா, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நடந்துருச்சு, என் பிள்ளைக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி வந்துருச்சுன்னு இயேசப்பா நல்ல சமாரியனாய் கிட்ட வந்து நம்முடைய சரீரத்தை தொட்டு, நம்முடைய வாழ்க்கையை தொட்டு, ஆண்டவராகிய கர்த்தர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், அற்பமாய் எண்ணாதவர், நம்மை அருவறுக்காதவர், நம்முடைய முகத்தை தம்முடைய முகத்தை மறைக்காதவர், நம்முடைய உபத்திரவத்தின் நேரத்தில் கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார். உபத்திரவத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, பலவிதமான உபத்திரவத்தை தாங்க முடியவில்லை, நான் இந்த உலகத்தில் செத்து போயிட்டா நலமாயிருக்கும் என்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் உபத்திரவத்தை அவர் பார்க்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் உபத்திரவப்பட்டார்கள், கூக்குரலிட்டு கத்துகிறார்கள். அந்த உபத்திரவத்தை தேவனாகிய கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தார் என்று யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3:7 வசனத்தில் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் மக்களுடைய உபத்திரவத்தின் சத்தத்தை கேட்கிறார். இன்னைக்கு அவருடைய குணாதிசயம், டிவைன் கேரக்டர், தெய்வீக குணாதிசயம், மனுஷனை போல அவன் அநியாயம் செஞ்சான், செத்துட்டான், அநியாயம் செஞ்சான், அதனால தான் இந்த பிரச்சனை, அநியாயம் செஞ்சான், அதனால தான் இப்படி, அப்படி குற்ற சொல்லலை. அந்த உபத்திரவத்தை கேட்டார், அந்த உபத்திரவப்பட்டவனுடைய முகத்தை மறைக்காம அருவறுக்காம அவன் கூப்பிடும் பொழுது பதில் கொடுக்கிறார். இன்னைக்கு அவர் உபத்திரவப்பட்ட உன்னுடைய வாழ்க்கையிலே முகத்தை மறைக்காமல் உன் ஜபத்துக்கு பதில் தரப்போகிறார்.